இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய கடைசி காலம், அவருடைய ஆட்சி காலம் முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான கருத்து கணிப்பு முடிவு ஒன்று வெளியாயிருக்கு. அந்த முடிவுகள் என்ன சொல்லுது? ரெண்டாவது, ஹமாஸினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தரவுகளும், அவருடைய வீடு இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த லைன் அப்பில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறதையும், அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். மூணாவது, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க, கடல் நீரை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கடல் நீரையும் குடிக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் தடுப்பதற்கான வேலைகளை என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், கழிவறைகளுடைய எண்ணிக்கை அது எப்படியெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களையும் பேச போகிறோம். நாலாவதாம், ஐன்ஸ்டீனுடைய கடிதம் ஒன்று சிக்கியிருக்கு. ஐன்ஸ்டீன் குறிப்பிடக்கூடிய கிரிமினல் யாரு அப்படிங்கிறதும், இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் அன்னைக்கே ஐன்ஸ்டீன் ஒரு முற்போக்கா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஐன்ஸ்டீன் முற்போக்குவாதியா பிற்போக்குவாதியா அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு காசா மக்களுடைய யதார்த்தமான நிலையை மற்ற நாடுகள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சில நபர்களோட பேசியிருக்காரு, அதை பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, நெதன்யாகுவினுடைய அரசு கவிழக்கூடிய நிலை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, கடந்த வாரம் முழுவதுமே இஸ்ரேலில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டது. இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வச்சாங்கன்னா, நெதன்யாகு அவர்களுடைய லிகுட் அப்படிங்கிற கட்சி 32 பேர் இருக்காங்க, அதில் 18 அவங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய ரைட் விங் பார்ட்டி அப்படிங்கிறது 42 சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. எதிர்கட்சிக்கு 78 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு. நெதன்யாகுவினுடைய கட்சி அப்படிங்கிறது வலதுசாரி கட்சி. அந்த வலதுசாரியில் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 10-page டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத மற்ற நாடுகளுக்கு லெட்டராக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நான் பல தடவை வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் 120 சீட்ஸ் மொத்தமாக, அதில் 60 மேலே வாங்கக்கூடிய கட்சிகள் தான் அங்கே ஆட்சி அமைக்கும். இப்போ தேர்தல் வச்சாங்க அப்படின்னா நெதன்யாகு தோற்பார் அப்படிங்கிறது ரிசல்ட்டாக மக்கள் கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. அலெக்சாவினுடைய தொலைக்காட்சி அங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் தொட்டி மீது குண்டு வீசுகிறாங்களாம் இஸ்ரேல். இப்போது நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டிகள்லாம் ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுருப்போம். அந்த தண்ணீர் தொட்டிகள் பொதுவானதாக இருக்கும். அந்த பொதுவான தண்ணீர் தொட்டிகள் மீது இஸ்ரேல் இராணுவம் அட்டாக் பண்ணுறாங்க. தண்ணியாக குடிக்கிற நீ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கழிவறைகள் இருக்குல்ல, அந்த கழிவறைகள் மீது அட்டாக் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லை, கழிவறைகள் போகக்கூடிய அந்த சம்பு வே இருக்குல்ல, அதையும் அட்டாக் பண்ணுறாங்களாம். அப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கழிவறையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. அதற்கு பிறகு அந்த கழிவறையை பயன்படுத்திட்டு அந்த கழிவுகள் எல்லாமே அந்த டேங்க் வழியாக போகும். அந்த டேங்க்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து பார்த்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல கழிவுகள்லாம் வெளியேறும், அதை வந்து சுவாசிக்க முடியாமல் மக்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்படுவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடிகிறது என்ன அப்படின்னா, தண்ணியையும் உணவையும் பிரெட்டு பாக்கெட்டு கூட கிடைக்காத அளவுக்கு 83 பேக்கரிஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. காசாவில் இருந்தருடைய அதனுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே அதை ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உணவு, தண்ணி, கழிவறை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கட் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துலேருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தெளிவாக இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்வக்பா அப்படிங்கிற மருத்துவமனையில் மின்சார ஜென்ரேட்டர் இருக்குல்ல, இப்போ ஒரு மருத்துவமனையை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக வந்து மின்சார ஜென்ரேட்டர், அதை வந்து பார்த்து பார்த்து அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடலுக்கும் அவங்களுக்குமான தூரங்கிறது ரொம்ப குறைவு தான். போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படி நம்ம கூடங்குளத்தில் வந்து ரொம்ப தூரம் வந்து கடலுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து கணவர்மார்கள் வரும்போது அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வெடிகுண்டுகள்லாம் வச்சு அந்த சின்ன சின்ன குண்டுகள் மாதிரி இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரைக்கு பக்கத்தில் அப்படி தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்ட உடனே அது ஒரு சின்ன சிதறல் இருக்கும். அந்த சின்ன சிதறலுக்கு பிறகு வந்து அங்கேருந்து கிடைக்கக்கூடிய மீன்களை வந்து பயன்படுத்தக்கூடிய
கதைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமான அளவில் மீன்பிடி படகுகள் வச்சுருக்காங்க. அந்த மக்கள் மீனவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மீன்பிடி படகுகள் எல்லாமே இஸ்ரேல் இராணுவத்தால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இது எவ்வளோ பெரிய வன்மமான ஒரு செயல். ஒருத்தனுடைய தொழில் வாய்ப்புகளை கட் பண்ணீங்க, இஸ்ரேலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, 4000 தொழிலாளர்களை ஓட விட்டீங்க, விரட்டி அடிச்சிங்க, 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கினீங்க. இப்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த போட்டுகள் மீதும் அட்டாக் நடக்குதுங்கிற ஒரு செய்தி. சோலார் பேனல்ஸ், அதாவது என்னன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோலார் பேனல்ஸ் இருக்கு இல்லையா, சூரிய ஒளி மூலியமா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விஷயம், அந்த சூரிய ஒளி மூலியமா மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த சோலார் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களாம். டோட்டலாக எந்தெந்த இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கரண்ட்டை கட் பண்ணாங்க. அதற்கு பிறகு தொலைத்தொடர்பை கட் பண்ணாங்க. ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெசிஃபிக்காக பள்ளிக்கூடங்கள் வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள் மேலே அட்டாக் பண்ணி அவங்களுக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறது இந்த தொலைத்தொடர்பு தான். ஸோ ஃபோன் சார்ஜ் போடக்கூடாது, கரண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கரும்பலகைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அந்த மக்களுடைய வாழ்நாளில் இருந்து மறக்கடிக்கக்கூடிய வகையில் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கரும்பலகைகள்லாம் செதஞ்சு போயிருக்கக்கூடிய காட்சி, அங்கே எல்லாமே இரத்தக்கரைகள் படிந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது. ஒரு செய்தியாளர் ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது, சவப்பெட்டிகளின் கடைசி ஆணியை அடித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். 1948 ஐன்ஸ்டீன் எழுதின ஒரு கடிதம் நம்ம கையில் ஒன்று சிக்கியிருக்கு, அது இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் நான் சொல்கிறேன். நெதன்யாவுக்கு எதிராக பிணைய கைதிகளை மீட்கிறதுக்கும் ஹமாஸ் வலியுறுத்தக்கூடிய 6000 பாலஸ்தீன பெண்கள் மற்றும் அப்பாவி குடிமக்களை விடுவிக்கணும்னு இஸ்ரேலுக்கிட்ட தொடர்ந்து கோரிக்கைகள் அப்படிங்கிறது வச்சவனியமாக இருக்காங்க. டெல்லவைவில் மெத்தைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி காரணம் என்ன அப்படின்னா, யூதர்களே நெதன்யாவுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் ஒட்டி பார்க்க முடியுது. இன்றைக்கு இரவு, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மதியம் 2 மணி வாக்கில், இன்னைக்கு இன்று இரவு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் டெல்லவிவில் ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்துறதுக்கு யூதர்கள் திட்டமிட்டிருக்காங்க. யூதர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அராப் கால் டாக்ஸி டிரைவர்ஸு, ஓட்டுநர்கள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அராப் மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி 6000 பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. இல்லை, இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈடுபட்டிருப்பாங்க, இல்லை ஈடுபட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலிய தெருக்கள் அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், சில பேரோட பிளாக்ஸ்லாம் வந்து நிறையா வந்து பிளாக்ஸ் நிறையா விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. இஸ்ரேலில் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு அவ்வளோ கிளீனாக இருக்குது. எப்படி? அங்கெல்லாம் குண்டுகள்லாம் விடலை. காரணம் என்ன? அயன்டோம் அப்படிங்கிறாங்க. அயன்டோம் காரணம்தான். ஆனால் இஸ்ரேலுடைய முக்கியமான தெருக்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அமைதியான அவங்கவுங்க ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படி அமைதியாக இருந்தோமோ அதே மாதிரியான அமைதியான சூழல் இருக்குதே தவிர மக்களுக்கான அக்சஸ் அப்படிங்கிறது எளிமையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் போயிட்டே தான் இருக்குது, கார்கள் போயிட்டே தான் இருக்குது, வாகனங்கள் போயிட்டு தான் இருக்குது, மக்கள் ஸ்கூலுக்கு முதற்கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க, காலேஜஸுக்கு போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய இயல்பு வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இங்கே ஹமாஸ் இஸ்ரேலில் போர் தொடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுடைய தெருக்கள் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஹமாஸ் யார் கூட போர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. ஒரு பெரிய ஒரு அடுத்த மிகப்பெரிய அட்டாக்குக்கு ஹமாஸ் தயாராகிட்டு இருக்காங்களா, இல்லை ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதியோட போரை முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அதனால தான் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கூட ரொம்ப சைலண்டாக சில வார்த்தைகளை மட்டும் பதிவு செஞ்சுருக்காரே தவிர, பாலஸ்தீனுடைய வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, இந்த அட்டாக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி பெரிய அளவில் பேசலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் மீது தாக்குதல், யார்? இஸ்ரேல் தான், வேற யார்? காசாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து பள்ளிக்கூடங்களை தாக்குனவங்க இன்ஸ்டியூட் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன் இந்த ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் மீது தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா, இமானுவல் மேக்ரன், அவர் வந்து பிரசிடெண்ட்டு, அவர் இடையில சில வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தார். இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அந்த
ஈகோவை விட்டுட்டு இறங்கி வரணும், நெதன்யாகு ஒரு ஈகோ பிடிச்சவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அடுத்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறத அவர் சொன்னாலும் போதும் இன்றைக்கி அவரை வாட்டி எடுத்துட்டாங்க இஸ்ரேல். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் மீது தாக்குதல் நடத்துறது இந்த மேக்ரான் மேலேயே தாக்குதல் நடத்துறதுக்கான அர்த்தமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஈரான் மற்றும் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பேசியிருக்காங்க. உசேன் அண்டு ஜேம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உசேன் அண்டு பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. சர்வதேச சட்டம் இங்கே போரில் வந்து மீறப்பட்டுள்ளதுங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க வருத்தம் அளிக்கிறதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. டபிள்யூஹெச்ஓவினுடைய டைரக்டர் அதுமோம் கெப்ரியேசல் அப்படிங்கிற நபர், அவங்க இந்த தாக்குதல்கள் எல்லாமே பள்ளிக்கூடங்கள் தாக்குதல், இந்த மாதிரியான கழிவறைகள் மீதே அட்டாக் பண்ணுறது, குடிநீர் குடிக்க விடாமல் தடுக்கிறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே போர்க்குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எங்களுக்கு அதிர்ச்சி தருது அகதிகள் முகாம்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களால் பார்க்கவே முடியல அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க, இது வந்து மக்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செய்கிறாங்க. ஃபோட்டோகிராஃப் அலுசிராவினுடைய ஃபோட்டோகிராஃப் அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிறவர் வருத்தப்பட்டு சில செய்திகளையும் பதிவு செய்கிறாரு. என்னுடைய ஃபோட்டோஸில் நான் பதிவானது ரொம்ப அழகழகான ஃபோட்டோஸ்லாம் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன், நான் எடுத்ததுலேயே ரொம்ப மோசமான அழுகை வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோ போர் நேரத்தில் 25 நாட்களாக எடுத்த ஃபோட்டோஸ் தான் அப்படிங்கிறதையும், ஒரு நாளைக்கு 2 ரொட்டி துண்டுகள் மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய நபரை நான் வந்து பேட்டி எடுக்க முடிஞ்சது, அவரை வந்து அந்த சேர்த்து வச்சு வந்து 2 ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இத்தினுண்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தாமஸ் ஒயிட் அப்படிங்கிற ஒரு நபரும் இதையே சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தண்ணி இல்லாத மக்களை வந்து கடல் நீரை தேடி குடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த தாமஸ் ஒயிட்டுங்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, காசாவுக்கும் கடலுக்கும் ரொம்ப தொலைவுலாம் கிடையாது. இப்போது நம்ம ஊரில் மெரினா பீச்சில் இருந்து பீச்சினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காசாவினுடைய அந்த மெரினா பீச்சுக்குள்ளே போய் காலை நினச்சிட்டு வரக்கூடிய நடந்து போகக்கூடிய தூரம் தான் வச்சுக்கோங்களேன், அங்கே போய் தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கான வேலையையும் அந்த கடல் தண்ணீரை மறுபடியும் வந்து நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காசாவில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து குடிநீராக மாற்றுறதுக்கான வாய்ப்பை கூட இஸ்ரேல் வந்து இராணுவம் வந்து அனுமதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற புகார்களும் அந்த ரிப்போர்ட்டர் மூலியமாக வெளியாகிருக்கு. அப்படி பார்க்கும்போது கடல் தண்ணியை கூட குடிக்க முடியாத அளவுக்கும் குடிக்கக்கூடாத அளவுக்கும் அங்கே போய் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்கான வாய்ப்பை கூட இங்கேருந்து அங்கே போக விட மாட்டுறாங்க இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறது தான். இதுக்கு பேர் தான் இனப்படுகொலை அப்படின்னும் யுஎனில் இருக்கக்கூடிய அந்த ரிசைன் பண்ணிட்டு போனாரே அந்த நபர், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோமே, அவர் இதைத்தான் பதிவு செஞ்சுருந்தார். பாலஸ்தீன அகதிகளுக்கு ஐநாவால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், ஐநாவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளும், ஒரு எனக்கு தெரிஞ்சு வியான் அப்படிங்கிற சேனலில் ரெண்டு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு, ரெண்டு ஆங்கர் பிளஸ் வந்து அவங்க விருந்தினர்களுக்கு இடையில் ஐநாவினுடைய பல் புடுங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அந்த டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய நபர் வந்து இதெல்லாம் எல்லாமே ப்ரூஃபாக வந்து வியானில் வந்து சேட்டலைட் சேனலில் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய செய்திகளை தான் பதிவு செய்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் கிட்டத்தட்ட 72 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க, அது மட்டும் இல்லை 75 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும், மருத்துவர்கள் செவிலியர்கள் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே இந்த இஸ்ரேலால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. யுஎன் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஏஜென்சி ஃபார் பலஸ்தீன் ரிஃப்யூஜி, அதுதான் வந்து இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ அப்படிம்பாங்க, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. காசாவை சுற்றி ரத்த வாடை அடிக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க, சுவாசிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. நான் சுவாசிக்கிறதுக்கான நல்ல மூச்சுக்காத்து அப்படிங்கிறது தேவை, நல்ல ஆக்சிஜன் இருக்கக்கூடியது தான் நம்ம சுவாசிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே எல்லா மக்களுமே இறந்து போயிட்டுருக்காங்கங்கும் போது சுற்றி காற்று முழுவதுமே வந்து ரத்த வாடை தான் அடிக்குது அப்படின்னு, இதை உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே சரியில்லை, எல்லாமே ரத்த வாடையை அடிக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களால் வாழ முடியுமா, சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா,
இரக்கமற்ற மனிதர்களாக காட்டேரிகளாக இஸ்ரேல் ராணுவம் மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தை மட்டும்தான் உண்மையான வார்த்தைகளாக இருக்க முடியும். ஹீப்ரோ மொழியில் பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஓன அலறக்கூடிய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை ஒய்யாரமாக உட்காந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ரசிச்சுக்கிட்டு இருக்கார். 1979 ஜியோ பாரடைஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது காற்றில் பறந்து விடப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் உலக நாட்டினுடைய தலைவர்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய பிரசிடென்ட் வந்து அப்துல் அப்படிங்கிறவர் வந்து இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அவரை எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுக்காக இஸ்ரேல் வலதுசாரி அமைப்பினர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 பேஜ் ஆப்ஷன் C அப்படிங்கிறது எகிப்தினுடைய சினாய் மலையில் அவங்கள மீள்குடியேற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பை எகிப்து இன்னும் முடிவெடுக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா உலகத்தினுடைய பல நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சேட்டலைட் சேனல்கள்லையே வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓமன் அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. சர்வதேச நீதிமன்றத்தை கூட்டுங்கள், நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு ஓமன் நாட்டு வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. இது வந்து திட்டமிடப்பட்ட ஜெனோசைட் அப்படிங்கிறதும், மருத்துவமனை, ஸ்கூல், மசூதி, தண்ணீர் தொட்டிகள்லாம் தாக்கப்படுறது, அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது, நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்திருக்கு ஓமன். அல் பகூரா அப்படிங்கிற ஸ்கூலில் பயங்கரமான தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல் பகூரா அப்படிங்கிற ஸ்கூல் தான். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கரும்பலகைகள் மீதுலாம் ரத்தம் அப்படியே தெரிச்சு போய் கிடக்கு. அதை அந்த காட்சிகளெல்லாம் வர்ணிக்க கூட என்னால் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. PRCS சர்வதேச செஞ்சிலுவை சிங்கம் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனீவா ஒப்பந்தம்லாம் காற்றுல பறக்க விட்டுருக்காங்க, விதிமீறல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் காதில் கேட்ட முடியுமா இருக்குது. யூஎன் ரெசல்யூஷன் 1701 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு, அதாவது லெபனானில் வந்து பிரைம் மினிஸ்டர் நஜீப் மிகாட்டி அவர் என்ன சொல்கிறார், அண்டு ஆண்டனி பிளிங்கனுக்கு இடையில் வந்து சந்திப்பு நிகழ்ந்தது. லெபனானில் எப்படி அமைதி திரும்புறதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்த 1701 அப்ளை பண்ணமோ அதே மாதிரி யூஎன் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை எடுங்கன்னு சொல்லிட்டு லெபனான் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி பிளிங்கன் கோரிக்கையாக வச்சிருக்காரு. ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல் உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. காரணம் என்ன அப்படின்னா, ஆள் இல்லாத விமானங்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எந்த ஏரியாவில், அவர் இருக்கிற ஏரியாலையா இல்லாத ஏரியாலையான்னு கேட்டால், இருக்கிற ஏரியான்னு நினச்சி தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2019 இருந்தே துருக்கிக்கும் கத்தாருக்கும் இடையேயான இடைப்பட்ட இடைவெளியில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேலுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா, அக்ஸா வானொலியில் வெளியான செய்தி இது. அதை ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தியாக பதிவு செஞ்சுருக்காங்க. ராய்ட்டர்ஸில் இருந்து நம்ம இதை பதிவு செய்கிறோம். 1948 இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைத்ததா உலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு புது நாடு அப்படிங்கிறது உருவானது அன்னைக்கு தேதி தான். அந்த புது நாடு உருவாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது April 10 இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. April 9 இப்போ நான் பேச போகிற நிகழ்வு ஒன்று நடந்தது. இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு வில்லேஜ் டெய்ர் யாசின் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறது நடத்தி காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கொலை செய்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தை அன்னைக்கு தேதிக்கு பெரிய அளவில் பேசுபவர்களாக மாறி இருந்தது. அதை நடத்தி காட்டினது ரெண்டு குரூப்பு. அந்த ரெண்டு குரூப்புமே வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய யார், ஜியோனிஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, அவங்க பக்கா பிற்போக்குவாதிகள். அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜூஸ் அப்படிங்கிறவங்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெதன்யாகு. ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் பிற்போக்குவாதிகள். இன்றைக்கி இந்த நெதன்யாகு அப்படிங்கிற கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்களே வலதுசாரி அமைப்பு, அவங்க தான் வந்து இந்த ஜியோனிஸ்ட். இந்த ஜியோனிஸ்ட்டை பார்த்து இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த ஜெர்மன் ரேஸ், அவருடைய ரேஸ் வந்து அவருடைய ஜீன் அப்படிங்கிறது ஜெர்மனில் இருக்கக்கூடியது. அவர் வந்து ஒரு கட்டுரை, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அவர் யாருக்கு அந்த லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகிறதுக்காக சில பேர் குரல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் லெக்கி அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் மிஸ்டர் சப்பர்ட் ரிஃப்கின் அப்படிங்கிறவருக்கு ஐன்ஸ்டீன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு.
இந்த ஊரில் தாக்குதல் நடந்ததுல இந்த ஊர் ஒட்டுமொத்த கிராமத்தையும் அழிச்சாங்கல்ல, அழிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுல்ல, சுதந்திரம் கிடைச்சது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்க ஒரு கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். பழமைவாத ஜியோனிஸ்டாக இருப்பதில் விருப்பமில்லை. அதே நேரத்தில் அவர் இந்த நிறைய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கார் அந்த லெட்டரில். அதை தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஜியோனிஸ்டுகள் தான் ஒரு இனத்தை அழிப்பதற்கான பெரும் முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை அன்னைக்கு தேதிக்கே பதிவு செஞ்சுருக்கார். இன்றைக்கி இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய வலதுசாரி ஆதரவாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த 10 பக்க பாலிசி அப்படிங்கிறது எகிப்துக்கு பாலஸ்தீன மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பெரும் முயற்சியை இஸ்ரேலுடைய வலதுசாரி அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஜியோனிஸ்ட், ஜியோ ஜூஸுக்கு முன்னாடி இவங்க வந்து முற்போக்குவாதிகளாம், அவங்க பிற்போக்குவாதிகளாம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எகிப்தினுடைய பாலைவனமாக இருக்கக்கூடிய சினாய் அப்படிங்கிற அந்த தீபகற்பத்துக்கு இந்த பாலஸ்தீன மக்களை குடிநீர் குடிக்காமல், தண்ணி கொடுக்காமல், கழிவறையை அட்டாக் பண்ணி, துர்நாற்றம் எடுக்க வச்சு, கேஸை செலுத்தி, அதுக்கப்புறம் வெண்பாஸ்பரஸை உபயோகப்படுத்தி, சுத்தமான காற்று இல்லாமல், தண்ணி இல்லாமல், குடிநீர் இல்லாமல், வாழ்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் துரத்தி அடிப்பதற்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதை ஐநா சபையும் சர்வதேச நீதிமன்றமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.